ஓம் நமோ நாராயணாய நமக. எல்லாருக்கும் நமஸ்காரம். வசுதே வசுதம் தெய்வம் கம்ச சாணூர மர்தனம் தேவகி பரமானந்தம் கிருஷ்ணம் வந்தே ஜகத்குரு. தினந்தோறும் ஆண்டாளுடைய பாசுரத்தை பாசுரங்களை ஐயைந்தும் ஐந்தும் பாசுரங்களை அருமையாக நாம் எல்லோரும் கலந்து பேசிக் கொண்டிருக்கிறோம். அன்னவயற் புதுவை ஆண்டாள் அரங்கற்கு பண்ணு திருப்பாவை பல்பதிகம் பாடி கொடுத்தாள் நற்பாமாலை சூடி கொடுத்தாளை சொல்லு அப்படின்னு ஆண்டாளை நாம எல்லாரும் தோத்திரம் பண்ணி இன்றைய நிகழ்ச்சியை ஆரம்பிக்கிறோம். பாசுரத்தை இன்றைய பாசுரத்தை எல்லே இளங்கிலேயே அதை பாடுறதுக்கு முன்னாடி இன்னைக்கு என்ன நாள்? இன்னைக்கு அருமையான ஒரு நாள். இன்னைக்கு திருவாதிரை, ஆருத்ரா தரிசனம் இல்லையா? தெல்லையம்பதியில ஆருத்ரா தரிசனம் இன்னைக்கு நடக்கிற நாள். ஆருத்ரா தரிசனம் மார்கழி மாசம் ரொம்ப அருமையான மாசம் அப்படின்னு சொன்னோம் இல்லையா? மாதங்களில் நான் மார்கழின்னு பகவான் சொல்றார். அதுல பார்த்தேன்னா அழகாக பெருமாளுக்கு உகந்த ஒரு நாளாக வைகுண்ட ஏகாதசி வரும். அதே மாதிரி சிவனுக்கு உகந்த ஒரு நாளாக திருவாதிரை வரும். இந்த மாசத்தோட ரொம்ப பெருமையான சிறப்பு அது. திருவாதிரை, திருவாதிரை அன்னைக்கு நாம நிறைய பேர் வந்து இன்னைக்கு களி பண்ணி பெருமாளுக்கு படைக்கிற ஒரு பழக்கம் உண்டு. அதற்கு பின்னாடியும் ஒரு கதை இருக்கு. மார்கழி மாசத்துல சிதம்பரத்துல ரொம்ப விசேஷம். அன்னைக்குத்தான் சிவபெருமான் பதஞ்சலி முனிவருக்கும் வியாக்பாரதருக்கும் தன்னுடைய நடனத்தை அங்கு மீண்டும் தன்னுடைய நடனத்தை ஆடி காட்டி அருளினாராம். அதனால சிதம்பரத்துக்கு போய் அந்த கோவில்ல நடராஜரை வணங்குறவாளுக்கு கண்டிப்பாக எல்லா விதமான பாவமும் போயிடும், அதோட நோய் நொடிகள் எல்லாம் கூட போயிடும் அப்படிங்கிறது சிதம்பரத்தோட சிறப்பு. சேந்தனார் அப்படின்னு ஒரு சிவனர்கடியார் இருந்திருக்கார் சிதம்பரம் பக்கத்துல ஒரு சின்ன கிராமத்துல. அவர் விறகு வெட்டி பிழைப்பவர், ஆனால் சிவன் மேல் ரொம்ப பக்தி கொண்டவர். ஒவ்வொரு நாளும் அவர் சாப்பிடுறதுக்கு முன்னாடி ஒரு சிவனடியாருக்கு அமுது படைக்காம சாப்பிட மாட்டாராம். நிறைய பேருக்கு அந்த மாதிரி பக்தியில இருப்பவர்கள் எல்லோருக்குமே யாருக்காவது அமுது அளித்து விட்டு அதுக்கப்புறம்தான் சாப்பிடுவாளாம். இவர் விறகு வெட்டி பிழைப்பவர், சாதாரண தொழில், சின்ன வருமானம் தான் வரும். இருந்தாலும் இப்படி ஒரு காரியத்தை செய்யாமல் அவர் இருந்ததே இல்லையா? அன்னைக்கு மழை வந்துடுத்து, விறகெல்லாம் நனைஞ்சு போச்சு. அவரால் அந்த விறக விற்க முடியல, அதனால பணமும் இல்லை. இன்னைக்கு என்ன பண்றது, சிவனடியார் வந்தா என்ன கொடுக்கறது முதல்ல அப்படின்னு ரொம்ப வருத்தப்பட்டு வந்தப்போ சிவபெருமானே ஒரு சிவனடியாரா அவரோட வீட்டுக்கு எழுந்தருளினாராம். அப்ப இவர் என்ன பண்ணியிருக்காரு, வீட்டுல ஒண்ணுமே இல்லை அவருக்கு அமுது படைக்கிறதுக்கு, ஏதோ இருந்த கொஞ்சம் அரிசி மாவை வச்சு ஒரு கடி கிண்டி அவருக்கு கொடுத்துருக்கார். அதை சிவபெருமான் ஆனந்தமா சாப்பிட்டுட்டு பாக்கி இருக்கிறது கொடுத்துருவேன், கையில கொடுத்துருவேன், நான் எடுத்துன்னு போறேன்னு சொல்லி வேற வாங்கின்னு போயிட்டாராம். மறுநாள் காலையில சிதம்பரம் கோவில திறந்தா கீழெல்லாம் களி சிந்தி இருக்கான். சிவபெருமான் வாயில வேற களி ஒட்டின்னு இருக்கான். எல்லாருக்கும் ரொம்ப ஆச்சரியமா இருந்ததுதான், என்னது இது, யார் கோவிலுக்குள்ள வந்துட்டு போனா அப்படின்னு சொல்லிட்டு. அப்போ அசரீரியா சிவபெருமானுடைய வாக்கு கேட்டு இருக்கு, இது சேந்தனார் எமக்கு படைத்த களி அப்படின்னு சொல்லிட்டு. அவர் எங்கன்னு தேடிட்டு போனா சிவபெருமான்ல அந்த சிதம்பரத்துல வந்து தேர் உற்சவம் அன்னைக்கு அதுல கலந்துக்க அவர் போயிட்டார். அவரை எங்க தேடுறது ஒண்ணுமே தெரியல. அங்க ராஜா எல்லாருமே அங்க ஓடுறா. அப்போ அங்க தேர் வந்து ஒரு இடத்துல மாட்டி நிறுத்தும், தேர் நகர மாட்டேங்கிறது. என்ன பண்றதுன்னு யாருக்குமே ஒண்ணுமே புரியல. அப்போ அசரீரியா சிவபெருமானுடைய குரல் கேட்கிறது, சேந்தனாரை எம்மை பாட சொல்லுங்கள், அப்பொழுது தேர் நகரும் அப்படின்னு சொல்லி. அப்ப சொல்றார் இவர், எனக்கு பாடவெல்லாம் தெரியாதேன்னு, பாடு உன் வாயில பாட்டு வரும் அப்படின்றார். அப்போ சேந்தனார் இறைவனை பற்றி பாடுகிறார் அப்படின்றது சிவபெருமானுடைய வரலாறு. இந்த ஆருத்ரா தரிசனத்தோட வரலாறும் இதுதான். இன்னைக்கு அந்த நாளாக இருக்கிறதுனால அதை சொல்லி நாம இன்றைய உரை ஆரம்பிக்கிறோம். இன்றைக்கான பாசுரம், இன்றைக்கான பாசுரம் 15. எல்லே இளங்கிலேயே இன்னம் உறங்குதியோ, சில்லன்றழையேன் மின் நங்கை மீர் போதறுகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையை, எல்லோரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை மாயனை வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றடித்த, வல்லானை மாயனை
பாடையலோர் எம்பாவாய் அப்படிங்கிறது இன்னியோட பாசுரம். நாம ஏற்கனவே பார்த்திருக்கோம், ஒவ்வொரு நாளும் எப்படி ஆண்டால் இந்த திருப்பாவை வைபவத்தை, அப்படிதான் சொல்லணும் இல்லையா, இந்த திருப்பாவை வைபவத்தை தான் ஒவ்வொரு நாளும் எப்படி பாடிந்து போறான்னு. முதல் 5 நாட்கள் அவதாரிகை பாசுரம் ஏற்பாடுகள் செய்து கொண்டு 6வது நாளிலிருந்து எவ்வளவு அழகாக ஒவ்வொரு பாகவதால், அப்படிதான் சொல்லணும், பெண்களா இருந்தாலும் பகவானை தொழும் அடியார்கள் எல்லாருமே பாகவதர்கள் தான் இல்லையா, அப்படி பாகவதர்களை சேர்த்து கொண்டு கிளம்புகிறாள். பிள்ளாய் எழுந்திராய் அப்படின்னு ஒரு பெண்ணை எழுப்பினாள். அதற்கப்புறம் கேசவனை பாடவும் நீ கேட்டே கிடத்தியோ, நாயக பெண் பிள்ளாய் எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டா. அடுத்த நாள் அடுத்த வீட்டுக்கு வந்து என்ன பண்ணா, தேவாதி தேவனை சென்று நாம் சேவிக்க வேண்டாமா, நீ எழுந்து வா பாவாய் அப்படின்னு ஒருத்திய எழுப்பினான். அதற்கு பிறகு மாமாயன் மாதவன் வைகுந்தன் என்று நாம பாட வேண்டாமா, நீ எழுந்து வா மாமன் மகளே, நீ எழுந்து வா அப்படின்னு ஒருத்திய எழுப்பினான். அதற்கும் அடுத்த வீட்டுல நாற்ற துழாய் முடி நாராயணன் பாடலாம் நம்ம, அருங்கலமே நீ வா. ஒவ்வொரு பெண்ணையும் அழகாக, அந்த பெண்ணுக்கு உண்டான ஒரு அழகான ஒரு பட்ட பெயரை கொடுத்து அந்த பெண்ணை உயர்த்தி பேசி ஒவ்வொரு பெண்ணையும் அழைத்து கொண்டு போகிறாள். முகில்வண்ணன் பேர் பாட போகலாம், கேசவம் தன் பொற்கொடியே நீ எழுந்து வா, கோவலர்தம் பொற்கொடியே நீ எழுந்து வான்னு கூப்பிடுறா. அடுத்தது மனத்துக்கினியானை பாடவும் நீ வாய் திறவாய், நற்செல்வன் தங்காய் நீ எழுந்துவான்னு கூப்பிட்டா. அதற்கு அடுத்த வீட்டுல இருக்கிற பெண்ணை எப்படி கூப்பிட்டா, கொல்லா அரக்கனை கிள்ளி களைந்தானே அந்த பெருமாளை நாம் பாடலாம் பாவாய் நீ வா அப்படின்னு 13 நாட்கள் பாடிவிட்டாள். நேற்று 14 நாள் என்ன பண்ணினா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கைய கண்ணானை பாடலாம் நங்காய் நீ எழுந்து வா அப்படின்னு கூப்பிட்டுருக்கா. இந்த இந்த 10 பள்ளி எழுச்சி பாசுரங்களை பார்த்தா நிறைய உரையாடல் இருக்கும். அதுல அந்த வெளியில இருந்து அவா ஒண்ணு கேக்குறதும் உள்ளேந்து இவ ஒண்ணு பதில் சொல்றதுமா உரையாடல் மாதிரி இந்த பாசுரங்கள் அமைஞ்சிருக்கிறத நாம பார்க்கலாம். அப்படி இந்த பெண் வீட்டுக்கு 15வது பாசுரம், இந்த பெண் வீட்டுக்கு கிட்டத்தட்ட கடைசி வீட்டுக்கு வந்துட்டா. இந்த இடத்துக்கு வரும் பொழுது முன்னாடி வீட்டுல என்ன சொல்லியிருக்கா, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன் பங்கையர் கண்ணானே பாடேலோர் ரெம்பாவாயின்னு அவளை எழுப்புறது இவ காதுல விழுந்துருத்து. எல்லாருமே தூங்குறா, தூக்கம் கலைஞ்சிருத்து, இருந்தாலும் எதுக்கு எழுந்திருக்கணும், நம்ம வீட்டுக்கு வரட்டமே அப்புறம் பாத்துக்கலான்னு தூங்குறா. காதுல விழுந்துடுத்து, சங்கொடு சக்கரம் ஏந்தும் தடக்கையன்னு சொன்ன உடனேயே இவளுடைய பக்தி மனம் முழிச்சு நிறுத்து இவ யாருக்கும் கேட்கலன்னு நினைச்சிட்டு மெலீசா தனக்குள்ள பாடிக்கிறா. அது வாசல்ல வந்தவாளுக்கும் காதல் விழுந்துருத்து, இவ விழலன்னு நினைச்சுட்டு இருக்கா. அதனாலதான் இவளை என்ன சொல்றா, எல்லே இளங்கிளியே அப்படிங்கிறா. கிளி என்ன பண்ணும், சொன்னதை திருப்பி சொல்லும் இல்லையா, அந்த மாதிரி அங்க சொன்னதை இவ திருப்பி சொல்றாளா. எல்லே அந்த உங்களுக்கே தெரியும், அந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் திருநெல்வேலி அந்த பக்கத்துல எல்லாம் ஏலே அப்படின்னு கூப்பிடுவா, அந்த வழக்காகத்தான் இருக்க வேண்டும் இது. எல்லே இளங்கிளியே கொஞ்சம் நீ ஏழுந்திருக்க மாட்டியா, இன்னும் உறங்குதியோ, இன்னும் அதாவது கிளி மாதிரி நாங்க சொன்னதை நீ திருப்பி சொல்ற, எல்லாத்தையும் கேட்டுட்டு இன்னும் உறங்குறியே, இன்னுமா உறங்குற, அதோட இல்ல நாங்க எந்த முதல் வீட்டுல இருந்து பாடிட்டு வரோம், இத்தனை நேரம் ஆயிடுத்து, மத்தவாளுக்கெல்லாம் அந்த வந்து ஒவ்வொரு வீடியல் எப்படி எப்படி இருக்கும்னு சொன்னா, இங்க வந்தப்ப நன்னாவே விடிஞ்சிருக்கணும், அது 10வது வீடாச்சே, அதனால இவகிட்ட அந்த விடியல் புராணம் எல்லாம் சொல்லல, நேர சண்டை போடவே வந்துட்டா. இன்னும் உறங்குதியோ சில்லுன்னு அழையேன் மீன், அவ பதில் சொல்றா, சில்லுன்னு கூப்பிடாதீங்க என்ன வந்து நீங்க சுருக்குன்னு சொல்ற மாதிரி கூப்பிடாதீங்க, சில்லுன்னு அழையேன் மீன் நங்கை மீர் போதறுகின்றேன், என்ன அப்படி கூப்பிடாதீங்க, நானே வருவேன், என்ன அப்படி கூப்பிடாதீங்க அப்படிங்கிறா. நங்கை நீர் அப்படின்னா நல்லவர்களேன்னு அர்த்தம், என்ன சில்லுன்னு கூப்பிடாதீங்க, சுருக்குன்னு கூப்பிடாதீங்க, நானே வருவேன், ரொம்ப நல்லவங்க அப்படின்றத நங்கை மீர் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கள் நல்லவர்கள்னு நேரடியா சொல்றதாவும் வச்சுக்கலாம். ஆனா இவனா வந்து என்ன சில்லுன்னு அழைக்காதேன்னு வேற கோச்சிக்கிறா இல்லையா, அதனால இந்த இடத்துல கிண்டலா தான் சொல்றா, நீங்களா சீக்கிரம் வந்துட்டேன், நீங்களா ரொம்ப நல்லவா போங்க, நான் தானே லேட் பண்றேன், நான் வந்துடுறேன் அப்படின்ற அர்த்தத்துல என்ன சொல்றா, நங்கை மீர் போதறுகின்றேன், நான் வரேன் வரேன், வெயிட் பண்ணுங்க அப்படிங்கிறா. சில்லென்ற அழியேன் மீன் நங்கை மீர் போதறுகின்றேன், அதுக்கு அவ பதில் சொல்றா, வல்லை உன் கட்டுரைகள்,
வல்லை அப்படின்னாக்க நல்ல வாக்கு வன்மை உடையவர். வல்லை, நீ ரொம்ப வல்லவன், உன்னை பத்தி எனக்கு தெரியாதா அப்படிங்கிற மாதிரி பெண் பாலுக்கு வல்லை அப்படிங்கிறா. வல்லை உன் கட்டுரைகள், ஆமா உன்னை பத்தி தெரியாதா, வாய் இழிய பேசுவனி. கட்டுரைகள்னா என்ன, நிறைய பேசுவனி. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும். பண்டேனா எப்பவோ, பண்டை காலம் அப்படின்லாம் சொல்ற பத்தில, பண்டேனா எப்பவோ, நீ எப்பவுமே இப்படிதான் வாய் கிழிய பேசுவ, உன்னை பத்தி தெரியாதா. வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயெறிதும். உன் வாயை பத்தி எங்களுக்கு எல்லாம் நல்லா தெரியும், நீ வாய் கிழிய பேசுவ. இவ கூட ஒரு கால் சொல்லியிருக்காளோ என்னமோ, முதல் நாள் நான் வந்துடுறேன், முன்னாடி சொன்னா இல்லையா கீழ்ப்பாசுரத்துல பார்த்தோமே, அப்படி எல்லாம் சொன்னா நானாதாய் நாவுடையான்லாம் அவளை கேட்ட மாதிரி இவ கூட ஒரு கால் சொல்லியிருக்கா போல இருக்கு. அதனால பண்டே உன் வாயெறிதும் அப்படின்ன உடனே இவ சொல்றா, வல்லீர்கள் நீங்களே. ஆமா சரி, நான் வந்து வல்லைன்னு சொல்றேன், நான் ஏந்திருக்கல, வல்லீர்கள் நீங்களே, நீங்களாம் தான் ரொம்ப வல்லவா வச்சுக்கோங்க. இது இது வந்து ரெண்டு பேருக்கு நடுவில் நடக்கிற ஒரு ஆர்கியூமெண்ட் மாதிரி, வெளியில இருக்கிறவாளுக்கும் உள்ள இருக்கிறவளுக்கும் ஒரு ஆர்கியூமெண்ட். பேசுற நேரத்துக்கு எழுந்து வந்துடலாம், ஆனா அவளுக்கு அப்படி தோணல, இவளை வந்து சொல்லிட்டா இல்லையா, அதனால பதில் கூட கூட பேசாதேம்பால, அந்த மாதிரி அவ கூட கூட பேசிட்டே இருக்கா. என்ன சொல்றாவோ, வல்லீர்கள் நீங்களே, நீங்க தான் பெரிய ஆளு, நீங்கெல்லாம் தான் வந்துட்டேன், என் வீட்டுக்கு வாசலுக்கு வந்து என்னை எழுப்புறேன், நீங்க எப்படி எழுப்பணும், அம்மா தாயே ஏந்திருன்னு கொஞ்சம் வழக்கமா ஒரு துதிபாடி எழுப்ப வேண்டாமா, இப்படி பேசுறேளே. அவ அந்த கோவத்திலேயே இருக்கா, சில்லென்றடையே மீன், அந்த கோவத்திலேயே இருக்கா. வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லி இவாளை கொஞ்சம் எடுத்தெரிஞ்சு பேசிடுறா. உடனே அவளுக்கு வந்து, ஐயோ அப்படி பேசிட்டோமே, கொஞ்சம் தப்பு போல இருக்கு. நம்மளாம் கூட அப்படி பண்ணுவோம், நம்மளை அறியாம என்ன பண்ணிடுவோம், வெடுக்குன்னு ஏதாவது சொல்லிடுவோம், வீட்லயும் சரி வெளியில, குறிப்பா நண்பர்களுக்கு நடுவுல இருக்கும் போது கூட நம்ம சும்மா இருக்க மாட்டோம், நம்ம நாக்கு நம்மள அறியாம பேசிடும். உடனே என்ன பண்ணுவோம், அச்சோ தப்பா பேசிட்டோமே அப்படின்னு சொல்லி அதை சரிப்படுத்த பார்ப்போம், அதை காம்பன்சேட் பண்றதுக்கு வேற ஏதாவது பேசுவோம் இல்லையா. அந்த மாதிரி வல்லீர்கள் நீங்களே அப்படின்னு சொல்லிட்டா உடனே இவளுக்கு ஒரு கால் ஒரு மாதிரி இருக்கு, சரி சரி நானேதான் ஆயிடுக, நீங்க இல்ல நான் தான் வச்சுக்கோயேன், என் மேலதான் தப்புன்னு வச்சுக்கோயேன் அப்படின்னு சொல்லி உடனே இந்த பின்னாடி ரிவர்ஸ் அடிச்சுடுறாம்பாளே. அந்த மாதிரி முதல்ல அவளை சுள்ளுன்னு பேசிட்டு பின்னாடி வந்துடுறாவோ, நானே தான் ஆயிடுக, சரி சரி நான் தான், நான் தான் லேட் பண்ணிட்டேன், என்னாலதான் தப்பு. சில பேர்லாம் சொல்லுவாள், அவ வந்ததும் நம்ம குரூப்பா எல்லாரும் டூர் எல்லாம் போவோம், ஒரு இடத்துக்கு கிளம்பணும் அப்படின்னா 4 மணிக்கு பஸ்ஸுக்கு வந்துடணும், 3:30 மணிக்கு லாபியில இருக்கணும்லாம் சொன்னா, எப்படி இருந்தாலும் ஒத்தராவது கடைசியில அவளுக்கு இதுக்கு சம்பந்தமே இல்ல மாதிரி 1/2 மணி நேரம் கழிச்சு லேட்டா வருவா. வரதோட இல்ல, யாராவது ஏதாவது கேட்டா அவளுக்கு கோவம் வேற வந்துடும், சரி சரி என்னாலதானே லேட்டு, என்னாலதானே போச்சுன்னு சொல்லி சண்டைக்கு வேற வருவான். அந்த மாதிரி வல்லீர்கள் நீங்களே, நானே தான் ஆயிடுக, ஒல்லை நீ போதராய். அவ என்ன சொல்றா, சரி அதெல்லாம் அப்புறம் இருக்கட்டும், ரொம்ப நேரம் ஆயிடுத்து, ஒல்லை அப்படின்னா சீக்கிரம் வா, நீ சீக்கிரம் வா, பேசிண்டே இருக்காத, சீக்கிரம் வா. ஒல்லை நீ போதாய், உனக்கென்ன வேறுடையாய், நீ என்ன தனியா இருந்துட்டு தனியா வேற நீ போலான்னு நினைச்சுட்டு இருக்கியா, அப்படி நினைச்சுக்காத. நம்ம எல்லாம் ஏற்கனவே ஒரு தரம் இன்னொரு கீழ்ப்பாசுரத்திலையும் சொல்லியிருக்கா, ஏன்னா எல்லாரும் சேர்ந்து ஒன்னா போய் தான் இந்த பாவை நோன்பு நோக்கணும், பகவான பாடணும், தனியா போகலான்னு நினைச்சுக்காத. அதாவது என்ன, இன்னும் கொஞ்ச நேரம் தூங்கிட்டு வரேன், நீ இருந்தா உன்னை விட்டுட்டு போற உத்தேசம் எங்களுக்கு இல்லை, உன்னை கூட்டுக்காம நாங்க போக மாட்டோம், உனக்கென்ன வேறுடையாய், நீ ஏன் தனியா படுத்துட்டு இருக்க, நீயும் சேர்ந்து எங்களோட கிளம்பு. அப்பவும் அவ விடுறாளா, கேள்வி கேக்குறா, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாளா அப்படின்னு கேக்குறா. நீ வானா வர வேண்டியதுதானே, ஆரம்பத்துல இருந்து எவ்வளவு கேள்வி, சில பேர் அப்படிதான் இருப்பா, அவ வந்து நம்ம செய்யணும் ஒரு காரியம் பண்ணணும்னா எப்பவுமே ஒரு குழுவாக போகும்போது பார்த்தாக்க எல்லா விதமான மனுஷாலும் இருப்பா. சில பேர் பாவம், ரொம்ப நம்ம 5 மணிக்கு வாங்கோ அப்படின்னா 4:45 வந்து நிற்பா, நாளைக்கு போகணும் அப்படின்னா முதனா ராத்திரியே ரெடி ஆயிடுவா. சில பேர் விடேந்தோடேன்னு சொல்லிட்டு அவா இஷ்டத்துக்கு அவளுக்கு எது சௌகரியமோ அப்படிதான் பண்ணுவா. அந்த மாதிரி ஒரு பொண்ணு போல இருக்கு இவோ. இப்போ என்ன கேக்குறா, எல்லாரும் போந்தாரோ, எல்லாரும் வந்துட்டாங்களா அப்படின்னு கேக்குறா. இப்படி கேட்டா வெளியில இருக்கிறவாளுக்கு கோபம் வருமா வராதா, அவ என்ன சொல்றா, போந்தா போந்து எண்ணிக்கொள், எல்லாரும் வந்தாச்சு, உனக்கு வேணா நீ வா, நீ வந்து ஒத்தொத்தரியா எண்ணிக்கோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள், போந்துன்னா வந்து, எல்லாரும் போந்தாரோ, போந்தார் போந்து எண்ணிக்கொள் அப்படிங்கிறா. அதுக்கப்புறமும் ஒரு கேள்வி கேட்கிறா, சரி இதெல்லாம் பண்ணி நம்ம என்ன பண்ண போறோம், எதுக்கு இப்படி எழுப்புறேள் எல்லாரையும் அப்படின்னா, அதற்கு ஒரு பதில் சொல்றா, வல்லானை கொன்றானை ரொம்ப வலிமை உடையவன், பல
அசுரர்களை கொன்றவன். அசுரர்களை கொல்வதுதான் பகவானோட வேலையா அப்படின்னு ஒரு கேள்வி வரலாம். எல்லா நேற்றையே சொன்னோம் கீழ்ப்பாசுரத்துல எல்லாரையுமே வந்து எல்லா அசுரர்களையும் பகவான் கொல்வதில்லை. யார் வந்து தீமை புரிகிறார்களோ, யார் மற்றவர்களுக்கு கெடுதல் புரிகிறார்களோ அவர்களைத்தான் பகவான் அழிக்கிறான். கண்ணன் பகைவர்களை அழிப்பதில்லை, பகைமையை அழிக்கிறான் அப்படின்னு சொல்றான். பகைமை அப்படிங்கிறது ஒரு குணம் இல்லையா, பகைமை குணம், மனசுக்குள்ள இருக்கிற ஒரு குணம். ஏன்னா அவர் தானே சொல்லியிருக்காரு ஆத்மாவுக்கு அழிவில்லை, சரீரத்துக்கு தானே அழிவு. அந்த மாதிரி பகைமை உணர்வு கொண்டவர்களை அழிக்கிறார், அந்த சரீரத்தை அழிக்கிறார். ஆத்மா எல்லா ஆத்மாவும் அவருக்கு ஒண்ணுதான். அவர் என்ன பண்றார், அழிக்கிறதுக்கு முன்னாடி கூட பகவான் எடுத்த உடனே அப்படியே நேர சக்கராயுதத்தாலேயோ அவர் இந்த சார்ந்த அம்புகள் மாதிரி அப்படி மழை மாதிரி அம்பு விட்டோலாம் கொள்றது இல்ல. முதல்ல உபதேசம் பண்றார், அதுக்கப்புறம் பயப்படுத்துறார், அதுக்கப்புறம் ஏதாவது ஒன்னு ரெண்டு தண்டனைகள் கொடுத்து பாக்குறார், மற்றவர்கள் மூலமா சொல்ல வைக்கிறார். நம்மளுடைய வாழ்க்கையில எல்லாம் கூட பாருங்களேன், நமக்கே தெரியும் நம்ம ஏதாவது சரியா இல்ல அப்படின்னா நம்ம குடும்பத்துல இருக்கிறவாளோ ஃப்ரெண்ட்ஸோ மத்தவாளோ முதல்ல நமக்கு இடிப்பாறை இல்லா ஏமரான் மன்னன் மாதிரி நமக்கு எடுத்துரைப்பா, நீங்க பண்றது தப்பு, இது சரியில்லையே அப்படின்னு சொல்லுவா. நம்ம கேட்க மாட்டோம். அதுக்கப்புறம் என்ன பண்ணுவா, கொஞ்சம் பயமுறுத்துவா, இப்படி பண்ணினா இதனால இந்த தீமை நடக்கும் அப்படின்னு பயமுறுத்துவா. மாட்டேன்னு புடிவாதம் பிடிக்கிறவா கிட்ட என்ன சொல், தூங்குற மாதிரி நடிக்கிறவா கிட்ட ஒண்ணும் சொல்ல முடியாது இல்லையா. எல்லாம் தெரிஞ்சுட்டே நான் தப்புதான் பண்ணுவேன்றவாளுக்கு என்ன பண்ண முடியும். அதற்கு பிறகு அவளுக்கு ஏதாவது தப்பு பண்ணி ஒன்னு ரெண்டு தண்டனை கிடைச்சிரும், அப்ப சொல்வா, இதைத்தானே சொன்னேன் நான் பத்தியா, உனக்கு தண்டனை கிடைச்சிருக்கு, நீ உன்னை மாத்திக்கணும் அப்படின்பா. அதற்கும் அடுத்தது மற்றவர்கள் மூலம் சொல்ல வைப்பா. நம்ம நிறைய சில வீடுகள்ல பார்த்தா மனைவிமார்கள் எல்லாம் கணவன் கிட்ட ஏதாவது சொல்லணும் அப்படின்னா குழந்தைகளை விட்டு சொல்ல சொல்வா, இல்ல அவ ஃப்ரெண்ட்ஸ் யாருக்காவது போன் பண்ணி நீங்க கொஞ்சம் சொல்லக்கூடாது அவருக்கு அப்படின்னு சொல்லுவா. மற்றவர்கள் மூலமா சொல்ல வைப்பா. பகவானும் அப்படிதானா, இத்தனையும் பண்ணிட்டு இது எதுக்குமே அடங்காம ஒத்தன் இருக்கான் இல்லையா, அப்படியெல்லாம் வந்த பிறகுதான் அதற்கு பிறகு அழிக்கணும்ன்ற எண்ணத்துக்கே அவர் வருவானாம். அப்படி இருக்கிற மாற்றானை மாற்று அழிக்க, மாற்ற முடியாதவனைத்தான் அவர் அழிக்க போறார். வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய், எல்லாத்திலையும் வல்லவன் மாயன் இல்லையா, மாயன் மாமாயன் இல்லையா, அவனை பத்தி எவ்வளோ படிச்சிட்டோம் நம்ம. அப்பேற்பட்டவனை நம்ம பாடலாம், அதுக்காகத்தான் உன்னை கூப்பிடுறோம் அப்படின்னு சொல்றான். பக்தின்னு சொல்றோம் இல்லையா, பக்தியில பலவிதமான பக்தி இருக்கு. குறிப்பா பக்தியில ரெண்டு விதம், பிராக் ஒண்ணு, பிரத்யக்ஷம் ஒண்ணு, பராக் ஒண்ணு. பராக்னா என்ன, பராக்னா உங்களுக்கு உடனே என்ன ஞாபகம் வருது, பராக் பார்க்காத, எங்கேயும் பராக்கு பார்க்காம நேரவா அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா. பராக்கு பாக்குறதுனா வெளியில அக்கம் பக்கம் சுத்தி கித்தி கித்தி அந்த மாதிரி வெளிமுகமாய் நம்ம கொண்டிருப்பது அது ஒரு விதமான பக்தி. அதனால் அகக்கண்ணால் பகவானை பாக்குறதுன்னு ஒண்ணு இருக்கு. சில பேரெல்லாம் பார்த்தா அவா பண்ற பூஜையோ அவா பண்ற பக்தியோ சொல்ற ஸ்லோகமோ நமக்கு வந்து இது சரியானதா கூட இருக்காது, அதுவும் பக்தியில கேட்கவே வேண்டாம். நிறைய பேருக்கு தன்னோட பக்தி தான் ரொம்ப ஒசந்தது, மற்றவா செய்யறது தப்புன்னு தப்பு கண்டுபிடிக்கிறதுலதான் பெருசா இருக்கும். ஒரு பூஜை பண்ணாலோ ஒரு கோலம் போட்டாலோ இல்ல கோவிலுக்கு போனாலோ இது தப்பு அது தப்புன்னு சொல்லிட்டு இருப்பாளே தவிர மத்தவாளை குறை சொல்லிட்டு தான் இருப்பா. அந்த மாதிரி மனசுக்குள்ளேயே பகவானை பாக்குறது ஒரு உயர்ந்த பக்தி. ஒரு ஊர்ல ஒருத்தர் இருந்தாராம், அவர் வந்து கோவிலுக்கு போய் பகவத்கீதை சொல்றது அவரோட வழக்கம். பகவத்கீதைனா புஸ்தகத்தை வச்சுட்டு பகவத்கீதையை அவர் படிப்பாராம். அவர் சுவாமி கிட்ட உட்காந்து நேர உட்காந்து படிக்கும் போது, அவர் படிக்கும் போது கொஞ்சம் படிக்க ஆரம்பிச்ச உடனே வார்த்தைகள்லாம் மாறி மாறி கேட்கிற ஆளுக்கு ஏதோ தப்பு தப்பா இவர் சொல்றார் அப்படிங்கிற ஒரு எண்ணம் தான் வருமா. அந்த ஊர்க்காரெல்லாம் என்ன பண்ணாலும், நீ தப்பு தப்பா பகவத்கீதை படிக்கிறேன்னு அவரை ரொம்ப கோச்சுட்டு நீங்க உட்காந்து படிக்க கூடாதுன்னு சொல்லவே அவர் மாட்டுக்கு ஓரமா போய் பஜஸ்தம்பத்துக்கு கீழே உட்காந்து அவர் மாட்டுக்கு படிச்சுட்டு இருந்தாராம். அப்போ அந்த ஊருக்கு ரொம்ப வாசிச்ச ஒருத்தர், ரொம்ப பெரிய சம்ஸ்கிருத பண்டிதர் ஒருத்தர் அந்த ஊருக்கு வரப்போறார். உடனே இந்த ஊர்க்காரெல்லாம் என்ன பண்ணா, இந்த மாதிரி தப்பு தப்பா சொல்ற ஒருத்தர் அவர் பார்த்தாருன்னா நம்ம ஊருக்கே கெட்ட பேர் வந்துடும் அப்படின்னு சொல்லிட்டு இவர்கிட்ட என்ன சொல்லியிருக்கா, நீ ரெண்டு நாளைக்கு இங்க உட்காந்து படிக்க கூடாது, எங்க வேணா போடி அப்படின்னு சொல்லியிருக்கா. அவர் பாவம் ஆத்தங்கரைக்கு போயிட்டார், வேற எங்கேயுமே போகாதேன்னா எங்க போவா, ஆத்தங்கரை எல்லாருக்கும் பொதுவானது, அங்க போயிட்டார் அவர். இந்த மகாபுருஷர் வரார், தார தப்பட்டையோட சகலவித வாத்தியங்களோட இவரை ஊருக்கு கூட்டுண்டு வரா. வந்துட்டே இருக்கும்போது திடீர்னு ஒரு இடத்துல அவர் என்ன பண்றார், அப்படி கை காமிக்கிறார், இதை நிறுத்த சொல்றார், அந்த வாத்தியத்தை நிறுத்த சொல்றார், எதையோ கூர்மையா கவனிக்கிறார். அந்த திசையை நோக்கி அவர் போக ஆரம்பிச்சிட்டார்.
அவளுக்கெல்லாம் ஒண்ணுமே புரியல, இவர் எங்க போறார் எங்க போறார்னு பார்த்தா ஆத்தங்கரையில அவர் உட்காந்துருக்காரு இல்லையா, அவரை தேடி இவர் போகிறார். இவாளுக்கெல்லாம் ரொம்ப பயம் வந்துடுது. அவர் அவரை பார்த்தாதான் நம்ம ஊருக்கு கெட்ட பேர்னு சொல்லி அங்க போய் உட்காத்தி வச்சா, அவர் சத்தம் போட்டு படிச்சு இவரை இழுத்துட்டாரே அவர் பக்கம் அப்படின்னு எல்லாரும் பின்னாடியே போறா. அவரும் அந்த திசையை நோக்கி போயிட்டு அவர் சொல்லிட்டு இருக்கிறத கேட்டுட்டு அவர் காலில் விழுந்து சாஷ்டாங்கமா நமஸ்காரம் பண்றார். அவரும் கண்ணை திறந்து பார்த்து பயந்து போயிட்டார். இவரை பார்த்து அவரும் எழுந்து நின்று இவர்கிட்ட வணக்கம் சொல்றார். அவர் கேட்கிறார், நீங்க வந்து ரொம்ப சம்ஸ்கிருதம் வாசிச்சவர், ரொம்ப உங்களுக்கு எல்லா விஷயங்களும் தெரிஞ்சவர்னு தெரியறது எனக்கு, வந்தவர் சொல்றாரு இவர்கிட்ட. ஆனா நீங்க படிக்கும் போதே ஏதோ தடுமாறி கொஞ்சம் வார்த்தைகள் தவறா வர மாதிரி இருக்கு, அதை நீங்க வேணும்னு பண்ணல, அது ஏன் அப்படி நடக்கிறதுன்னு கேட்கிறார். அவர் சொல்றார், நான் பகவத்கீதைய தினந்தோறும் படிக்கிறேன், படிக்க ஆரம்பிச்சு ஒரு ஸ்லோகம் ரெண்டு ஸ்லோகம் வர வரைக்கும் நான் சரியா தான் படிக்கிறேன். ஆனா படிக்க ஆரம்பிச்ச உடனேயே என் கண்ணில் முதல்ல அர்ஜுனன் தெரியறான், அதற்கப்புறம் அர்ஜுனனுக்கு உபதேசம் பண்ண கிருஷ்ண பரமாத்மா தெரியறார், அப்புறம் கொஞ்சம் கொஞ்சமா அவர் பெருசா தெரியறார், அப்புறம் அவரோட விஸ்வரூபம் என் கண்ணு முன்னாடி தெரியறது, அதை பார்த்த உடனே என் கண்ணுல ஆனந்த கண்ணீர் வர ஆரம்பிச்சுடுறது, அதுல எனக்கு புத்தகத்துல இருக்கிற எழுத்துக்களே தெரியல, நான் தப்பு தப்பா படிக்கிறேன் போல் இருக்கு, அதுவே எனக்கு தெரியல அப்படிங்கிறார். அப்படி ஒரு பக்தி என்பது எப்படி இருக்கு பாருங்க, அவருடைய மனசுக்குள்ள அவரால வந்து கிருஷ்ண பரமாத்மாவோட விஸ்வரூபத்தை பார்க்க முடிகிறது என்றால் அதை விட ஒரு பக்தி இருக்க முடியுமா? அதனால் பக்தி என்பது நம்முடைய மனம் சம்பந்தப்பட்டது. இதுல பெருசு சின்னது அப்படிங்கிற உயர்வு தாழ்வு கிடையவே கிடையாது. ஒரு சின்ன குழந்தைக்கு பெரிய பக்தி இருக்கலாம், மகா பெரியவாளுக்கு பக்தியே இல்லாம இருக்கலாம். அதனால் பக்தி அப்படிங்கிற விஷயத்துல யாரையுமே நம்ம ஜட்ஜ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவோம் இல்லையா, ஜட்ஜும் பண்ணக்கூடாது, அவளை பற்றி நாம பேசவும் கூடாது. நம்மால் என்ன உயர்ந்த பக்தியை கொண்டு வர முடியுமோ அதை நாம் செய்வதுதான் நம்முடைய கடமை, நம்மளுடைய அன்றாட கர்மா அதுதான் என்று சொல்லி இன்றைய பாசுரத்தை மறுபடியும் உங்களுக்கு ஒரு தரம் சொல்றேன். எல்லே இளங்கிளியே இன்னம் உறங்குதியோ, சில்லென்றழையேன் மின் நங்கை மீர் போதறுகின்றேன், வல்லை உன் கட்டுரைகள் பண்டே உன் வாயறிதும், வல்லீர்கள் நீங்களே நானேதான் ஆயிடுக, ஒல்லை நீ போதாய் உனக்கென்ன வேறுடையே, எல்லாரும் போந்தாரோ போந்தார் போந்தெண்ணிக்கொள், வல்லானை கொன்றானை மாற்றாரை மாற்றழிக்க, வல்லானை மாயனை பாடேலோ ரெம்பாவாய் என்று 15வது பாசுரத்தையும் ஆண்டாள் பிராட்டியார் முடிக்கிறார். இதோடு பள்ளி எழுச்சி பாசுரங்கள் முடிகின்றன. அடுத்ததாக 16வது பாசுரத்திலிருந்து ஆண்டாள் நாச்சியார் என்னவெல்லாம் செய்ய போகிறார் என்பதை பொறுத்திருந்து நாளை பார்ப்போம். எல்லோருக்கும் நமஸ்காரம், நன்றி, வணக்கம்.